நீங்கள் இணைந்திருப்பது நான்காம் படை வீடான சுவாமிமலை மூலவர் சுவாமிநாதர் சுப்பையா அம்மன் வள்ளி தேவானை தலவருட்சம் நெல்லிமரம் தீர்த்தம் தீர்த்தம் குமாரதாரை சரவண தீர்த்தம் நேத்திரகுளம் பிரம்ம தீர்த்தம் புராண பெயர் திருவேரகம் ஊர் சுவாமிமலை மாவட்டம் தஞ்சாவூர் தலப்பெருமை முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் நான்காவது படை வீடு அப்பணிக்கே பாடம் சொல்லித்தந்த சுப்பையா அருள்வாலிக்கும் அற்புத தலம் இது மூலவர் ஆரடி உயரமாக கையில் தண்டத்துடனும் தலையில் உச்சிக்குடுமையுடனும் மார்பில் பூநூலுடனும் காணப்படுகிறார் முருகப்பெருமான் சுவாமிநாதனாக வலது கரத்தில் தண்டாயுதத்துடனும் இடது கையை தொடையில் வைத்தபடியும் யோக நிலையில் உள்ள குருவாக நின்ற கோலத்தில் ஆரடி உயரமாக இருக்கிறார் இச்சாசக்தி கிரியாசக்தி சக்தி என்று மூன்று சக்திகளும் ஒருங்கே பெற்று வஜ்ரவேலுடன் காணப்படுகிறார் கையில் தாங்கிய வேல்தான் ஆலயத்தின் கீழ் உள்ள நேத்திர தீர்த்தத்தை உண்டாக்கியது பூமாதேவி பார்வதியின் சாபத்திற்கு ஆட்பட்டு இத்தலத்திற்கு வந்து தங்கி சுவாமிநாத பெருமாளை வழிபட்டு சாபம் தீர்த்தாள் அதன் பின்னும் இத்தலத்திலிருந்து விட்டுப்போக விருப்பமின்றி நெல்லி மரமாக இத்தலத்தில் இருக்கிறாள் இத்தலம் குறித்து அருணகிரிநாதர் திருப்புகளிலும் நக்கீரர் திருமுருகாற்றுப்படையிலும் பாடியுள்ளனர் சுவாமிநாதனை வழிபட்டால் நமக்கு வரும் இடையூறுகள் நோய்கள் பிராணிகள் பூதம் தீ நீர் வெள்ளம் செய்த பாவம் ஆகியவற்றால் விளையும் தீமைகள் விலகுகிறது இந்த முருகப்பெருமான் அலங்கார சிறப்புடையவர் என்பது குறிப்பிடத்தக்கது விபூதி அபிஷேகம் செய்யும் போது அருள் பழுத்த ஞானியாக காட்சி தருவார் சந்தன் அபிஷேகம் செய்யப்பட்ட நிலையில் பாலசுப்பிரமணியனாக கம்பீரமாக காட்சி தருவார் கருவறையை கூர்ந்து பார்த்தால் சுவாமிநாத சுவாமி நின்றிருக்கும் பீடம் சிவலிங்க ஆவுடையாகவும் அதன் மேல் எழுந்தருளியிருக்கும் சுவாமிநாத மூர்த்தி பானலிங்கமாகவும் காட்சி தருவது தெரியும் படைப்பு தொழிலில் ஆணவம் முற்றியிருந்த பிரம்மன் முருகப்பெருமானை சந்திக்க நேர்ந்தது அப்போது பிரம்மனிடம் படைப்பு தொழில் செய்யும் உனக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியுமா என்று முருகப்பெருமான் கேட்கிறார் இக்கேள்விக்கு பிரம்மனால் பதில் சொல்ல முடியவில்லை என்பதால் அவனுடைய நான்கு தலைகளிலும் முருகப்பெருமான் குட்டினார் கீழே விழுமாறு தம் திருவடி கொண்டு உதைத்து பிரம்மனை சிறையில் அடைத்தார் பின்பு படைப்புத் தொழிலை முருகனை செய்தார் பிரம்மன் சிறையில் இருப்பதை நினைத்து வருந்திய திருமால் விடுதலை கிடைக்க வேண்டுகிறார் சிவபெருமானும் முருகனிடம் பிரம்மனை விடுதலை செய்யும்படி கூற தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று முருகன் விடுதலை செய்தார் இதை பார்த்து மகிழ்ந்த சிவபெருமான் முருகனை தன் மடியில் தூக்கி வைத்துக் கொண்டு பிரம்மனுக்கே தெரியாத பிரணவ மந்திரத்தை நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்க முருகனும் எல்லோரும் அறிய கூறக்கூடாதே என்று சொல்லி சிவபெருமான் காதருகே சென்று பிரணவ் மந்திரத்தின் பொருளை உரைத்தார் மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி